வாருங்கள் ஆண்டவரையே தொழுவோம். வாரும் இறங்கி வாரும்
நீங்கள் மத்தியிலே வெள்ளிக்கிழமை மாலை ஜபம். சிருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே, நீர் எழுந்தருளி வந்து உம்முடையவர்களின் இதயங்களில் குடிகொண்டருளும். நீர் உண்டு பண்ணின இருதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியருளும். மகா உன்னத சர்வேசனுடைய தத்துவமே, ஜீவிய ஊருணியே, அக்கினியே, சிநேகமே, ஞானாபிஷேகமே, ஏழு வரங்களால் இலங்கியவரே, பிதாவின் வலதுகரத்தின் வல்லபமே, ஆசாரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தைப்பாடே, நாவுக்கு பலம் கொடுப்பவரே, இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பை பொழியும். எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும். இவ்வகையாய் நாங்கள் உம்மை நேர் துணையாக கொண்டு சகல திண்மைக்கும் தப்பித்து கொள்வோமாக. உம்மால் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டுகொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக. பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மரித்தவர்களிடத்திலிருந்து உயிர்த்து எழுந்தருளின அவரது சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் சதா காலமும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவது. ஆமேன். என்னை உண்டு பண்ணி காப்பாற்றிய, பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்வரா, பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த தோத்திரம் செய்வேன்? நித்திய காலமாய் தேவரீர் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர். வானுலகில் வாழும் சம்மனசுகளே, அர்ச்சிஸ்டவர்களே, ஆண்டவரை ஸ்துதித்து அவருக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள். கடவுளே, நித்திய வெளிச்சத்தின் சுனையே, என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவறுக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவறுக்க தயை செய்யும் சுவாமி. இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாயிருக்கிறேன். நான் என் பாவங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு அவைகளை அருவறுத்துவிட்டு அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரீரிடத்தில் பொறுத்தல் கேட்கிறேன். எனது துஷ்டத்தனமும் நன்றி கெட்டத்தனமும் பெரிதே. இப்போது நான் அந்த பாவங்களை விட்டு விடுகிறேன். அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகலுவேன். சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை. உம்மையன்றி இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி? உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது? நான் மெய்யாகவே பொல்லாதவன். இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை. உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி இரட்சித்தருளும் சுவாமி. ஓ ஆண்டவரே, தேவரீருடைய சொல்லி முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் எனது சரீர ஆத்ம தாழ்வுகளையும் என் போக்குவரவுகளையும் என் விசுவாசத்தையும் சம்பாசனையையும் என் ஜீவனின் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் தேவரீருடைய நடுத்தீர்வையையும் சகல மோட்சவாகியான அர்ச்சிஸ்டவர்களோடும் சகல சம்மனசுகளோடும் இலைப்பாறுதலையும் உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன். ஓ என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதரே, நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றும் இல்லையே. பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்திருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கம் இல்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கு ஏற்ப உத்தம் திருப்பணிகளை முடித்து வரவும் செய்திருளும் சுவாமி. ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். கருணை சமுத்திரமாகிய திவ்ய சேசுவே, தேவரீர்
அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்சராஜ்யத்தில் சுதந்தரித்து கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக திருவுளமானீரே சுவாமி. தேவரீர் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திருரத்தத்தின் புண்ணிய பேறுகளுக்கும் அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப ராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக செய்தருளும் சுவாமி. ஆமேன். தொடக்க நூல் 13-11. லோத்து யோர்தான் சுற்றுப்பகுதி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கு பக்கமாய் பயணமானார். இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர். சில நேரங்களில் சிலருடைய உறவுகள் கடவுளோடு உள்ள உறவில் வளர்வதற்கு தடையாக மாறிவிடும். சில நேரங்களில் சிலருடைய உறவுகள் கடவுளை முழுமையாக சார்ந்து நிற்க வேண்டிய தேவையை உணரவிடாமல் செய்துவிடும். மனித உறவுகள் நமக்கு தேவை, ஆனால் இறை உறவை விட அவைகள் முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்பதை தெரிந்திருக்க வேண்டும். நாம் சிலரோடு ஏற்படுத்தி கொள்ளும் உறவுகளை கடவுள் ஆசீர்வதிக்கின்றார். ஆனால் அந்த குறிப்பிட்ட உறவுகள் ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் நமக்கு நலமானதல்ல என்பதை அறிந்து கடவுள் அதனை பிரித்து விடுகிறார். ஆபிரகாம் லோத்து உறவு குறிப்பிட்ட ஒரு காலம் வரை அவசியமாக இருந்தது. பின்னர் கடவுள் ஆபிரகாமை நடத்தவிருந்த விசுவாச பாதைக்கு நலமாயிராது என்றறிந்து அந்த உறவு பிரிந்து போக அனுமதித்தார். கடவுளுடைய பாதையில் சில நல்ல உறவுகளையும் இழக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். ஜெபிப்பமாக. அன்பு தந்தையே இறைவா, இந்த பிள்ளையை உமது நீதியின் வலக்கரத்தால் தாங்கும். இவர்களுக்கு உமக்காக எந்த மனித உறவையும் இழக்க முன்வர வேண்டிய ஆற்றலை கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, இவர்களை தூய ஆவியால் நிரப்பி அன்பு அமைதி மகிழ்ச்சியை கொடுப்பீராக. இவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நிறைவேற்றும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். என்றுமே உண்டாகவதாமே
திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்றவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, தன்னகத்து கொண்ட அப்பம் ஜெபிப்போமாய். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோம்.